இப்போ வந்து நம்ம ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எப்படி நிர்ணயிக்கப்படுதுங்கிறத பார்க்க போகிறோம். எப்பவுமே வந்து தாய்மார்களிடமிருந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் வரும். இதே தந்தைமார்களிடமிருந்து இதர் எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் வரலாம். அப்போது தந்தையிடமிருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை பெண் குழந்தையாக உருவாகும். ஒரு தாயிடமிருந்து எப்பவுமே எக்ஸ் குரோமோசோம் மட்டுமே வரும். இதே ஒரு தந்தையிடமிருந்து இதர் எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் வரலாம். தந்தையிடமிருந்து எக்ஸ் குரோமோசோம் வந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தை பெண் குழந்தையாக உருவாகும். இதே ஒய் குரோமோசோம் வந்துச்சுன்னா அந்த குழந்தை ஆண் குழந்தையாக உருவாகும். ஸோ ஒரு குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது நிர்ணயிக்கிறது தந்தையிடமிருந்து வரும் எக்ஸ் ஆர் ஒய் குரோமோசோம் மட்டுமே ஒழிய அந்த குழந்தைக்கு தாய் அந்த குழந்தை என்ன குழந்தை என்பதற்கு தாய் பொறுப்பே அல்ல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மூணாவது பெண் குழந்தை பிறந்தனா அந்த தாயை மட்டுமே குற்றப்படுத்தி பேசுவதை பார்த்துருக்கோம். அது மிகவும் தவறான விஷயம். இனி யாருமே அதை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அதற்கும் அந்த தாய்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்று நிர்ணயிப்பது தந்தையிடமிருந்து வரும் எக்ஸ் குரோமோசோம் ஆர் ஒய் குரோமோசோம் மட்டுமே.